ஓகே சனராஜ் மாவட்டம் இன்றைக்கி ஒரு புது வீடு வரேன். இந்த வீடியோவில் வந்து டேட்டிங் சிமுலேட்டர் பல இளைஞர்களின் இளைஞிகளின் கனவுகளாக அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாலிட்டியில் நடக்காத ஒரு விஷயத்த நம்ம மூவியில் பார்த்தாலும் அதே மாதிரியே பார்த்துட்டு போயிட வேண்டிதான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம கணக்குலேயே கிடையாது. அதனால் இந்த கேம் வந்து எப்படிலாம் இருக்குது, ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு பேட் ரிவ்யூ கேமு அப்படின்னு சொல்லலாம். பட் சின்ன கேம் தான், பெருசாக டவுன்லோட்ஸ் இல்லை. பட் ரொம்ப கம்மியான பேரே வாங்கின அவங்களே காரி துப்பின கேமையே நானே மறுபடியும் 100 ரூபா ஆஃபர் போட்டிருந்தான். 250 ரூபா இருந்த கேம் 100 ரூபா ஸ்டீமில் ஆஃபர் போட்டிருந்தேன். சரி 100 ரூபா தானே, விளையாண்டுட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படி ஒரு வீடியோ போடும், சரி வரட்டா அப்படின்னு ஒரு ஓசில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணி இவங்கிட்டு ஸ்டீம் கிட்டே ரீஃபண்ட் போடும், எனக்கு இந்த கேம் பிடிக்கல அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே, இந்த 100 அப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கேன். எனக்கும் ஸ்டீமுக்கும் வந்து கொடுக்கல் வாங்கல் போய்கிட்டு இருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்றனால நான் 100 ரூபாயை போட்டு 500 ரூபா எடுப்பேன். ஓகே ஃபைன், ரேட்டிங் சிமுலேட்டர் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ டோன் நோ ஈவன் சிங்கிள் திங் அபவுட் தட். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் மறந்தாலும் செக் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் நம்ம ஜாலியாக விளையாட போகிறோம், அதனால் வந்து நமக்கு வந்து இதில் வந்து குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. சும்மா ஜன்னா ஃபன்னா, சாரி ஜன்னான்ற ஃபன்னு. ஓகே ஸோ பேசிக்லேருந்து ஃபேஸ்லேருந்து இன்னும் முகர கட்டடாடி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ எங்கே போனாலும் என் தலைமை ஞாபகமே வருது. ஓகே டேய், ஒரு இடத்துல இருறா, ஒரு இடத்துல இருறா, ஏன்டா நான் உடுற, நான் அசையாதரா. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் நல்லா பல் என்னோட எங்கள் ஆரோக்கியமில் வர மாதிரியே இருக்காங்க. கொஞ்சம் ஆ ஓகே, ஆம் வித்து சும்மா பெருசாக இருக்கட்டும், பெல்லி சைஸு தொப்பையே இருக்கக்கூடாதுரா, பிரிஸ்ட்டு சைஸா, அது வேறையும் தம்பி. ஓகே மேல் ஃபீமேல் ஆப்ஷனே கொடுக்கலையா இவன். ஓகே ஓகே, மே ஒன்லி மேல் தான் போலப்பா. இந்த கேம் விளாட்றவங்களாம் அவங்களே விளாண்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ணெல்லாம் இருக்கட்டும், ஸ்டைல் 1 அப்பாவி கண்கள், ஸ்டைல் 3. ஓகே என்னடா கண்ணு கலர் இது, பிளாக் கலர் வைடா கரமும். கண்ணு வந்து எல்லோ கலர், நோ பிளாக், இன்னும் மறைய மாட்டேது. ஓகே ஸ்கின் கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கான், கொஞ்சம் கருப்பாக்கு, எந்த கலர் வச்சாலும் கன்றாவியாக தான் இருக்கான். ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஃபைன். ரெட் கலரில் டே என்னடா அல்கு, அல்கு கெட்டப் வச்சுக்கிறேன்ப்பா, இந்த கெட்டப்பில் யாராவது வந்து டேட்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணுவோம். ஏ கன்றா, ஏ என்னடா இது, எப்பட்றா இந்த கலர்லலாம், ஏ இது மாதிரி இருக்கான்ப்பா, ஸ்க்ரீன் மாதிரியா ஸ்க்ரம் மாதிரி ஏதோ சம்திங் இருக்கான்ப்பா, ஏலியனு. ஏ என்னடா பார்க்குறதே இது, இது இருக்குங்க. ஒரே நிமிஷம், இந்த கலருக்கு நான் இப்போ வந்து கையோட ஹைட்டை மட்டும் பெருசாக்குறேன், ஆர்ம்ஸில் அப்படியே பேய் மாதிரியே இருக்கான்ல பார்க்குறதுக்கு. அத்தடி ஆத்தா, சரி ஓகே நம்ம அவ்வளோ இதை இதே வச்சிருவோம். 3rd 1 ஓகே, ஹேரு ஹேரு வந்து மொட்டை மண்டையாக, ஓகே பிளாக்கே இருக்கட்டும், கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ லாங் இல்லைப்பா, அம்பி வேணாம் வேணாம் வேணாம். ஓகே வேறு மட்டமான கிராஃபிக்ஸுன்னு இந்த ஹேர்லைனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்து எப்படா டேட்டிங் பண்ணுவாங்க. ஓகே ஹே அண்டர்டேக்கர் நீங்கள் எங்கே இங்கே. ஓகே வேறு 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 வேறு, இது வேணாம், இது ஏன்டா காட்டுறேன் இது. ஓகே என்னோடய ஃப்யூச்சர் ஹேர் ஸ்டைல் இப்போயே என் கண்ணுக்கு தெரியுது கைஸ். ஓகே இது ஃபைனாக இருக்குது, பெட்டர், நம்ம கிரே கலர் வச்சுப்போமா, சரி ஓகே பிளாக்கே வச்சுப்போம். ஸோ தாடி ஃபுல் பியர்ட் இருக்கா, யாத்தாடி யாத்தா கரு கரு கருப்போ, இவ்வளோ வேணாம்ப்பா. ஏய் என்னடா தாடி இது, நோ 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 பா, நான் பாபாடா, எனக்கே நம்ம பார்த்தேன் பாபாக்கா ராம்தேவ் மாதிரி கேட்ட போட்டிருக்கேன், பத்தாஞ்சலி மாதிரியே இருக்காண்டா பார்க்குறதுக்கு. டேய் வேறு கொடுங்கடா. ஓகே கோட்டி ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஓகே ஃபைன், ஷோல்டர்ஸு, ஓ சொக்காவா, ஓகே ஓகே ஓகே, கோட்டு போட்டுற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. ஸோ ஓ கோட்டு வேண்டாம், அப்போ ரிமூவ் பண்ணிவிடுமா, வெஸ்ட்டு 1 ஓ ரிமூவ் பண்ண முடியாதா, ஓகே ஓகே சம்திங் இதுவே இருக்கட்டும். சொக்கா மட்டும் பார்த்திங்கன்னா ஷர்ட்டு நல்லா பஜந்தால் செட் மாதிரி இருக்கணும், ஃப்ளீஸ். ஓகே இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, கலர் மட்டும் ப்ளூ. ஓகே ப்ளூ நல்லாயிருக்கு. ஸோ ஆர்ம்ஸ் ஹேண்டு அது எதுவும் வேணாம், கையில் எதுவும் போட வேணாம், ஃபிங்கர்லெஸ் இருக்கட்டும். ஏ நோடா 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 எதுவும் இருக்க வேணாம். ஓகே ஸோ பேண்ட்டு ஷார்ட், என்னடா ஆட்டெல்லாம் ஜெட்டி போட்டு வச்சுருக்கான். ஓகே பிச்சைக்கார பேண்ட்டாக இருக்குது. ஓகே இதுக்கு பிளாக் கொடுத்துட்டோன்னா பக்கா பென்சில் ஃபிட், ஆ திஸ் இஸ் பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ ஷூஸு பூட்ஸா இல்லை ஷூவா, என்னடா ஷூன்னு சொல்லிட்டு சாக்ஸை கட்டுறீங்க, பூட்ஸே போட்டுப்போம். இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுப்போம், நறுக்குன்னு இருக்கும், நேம் வந்து நம்ம நேம் தான். ஓகேங்களா,
ஜார்ஜ். ஓகே ஃபைன், எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம். எஸ் எஸ் ஆமாம், பெரிய இவர் மாற்ற முடியாதான். டிஸ்க்ளைமர் கொடுக்குறாங்களா, நீ வச்சுருக்கிற கிராஃபிக்ஸுக்கு இது ஒரு கேடு. என்னடா நம்பர் த்ரீன்னு வருது, என்ன லோடிங் எப்படி இருக்குது, என் 100 ரூபா போகாதில்ல, 100 ரூபா திரும்ப வந்துடும். ஓ பர்சன்டேஜ் அருமை, 3-4 வருது இல்லை, உருப்பிட்டுரும் இன்றைக்குள்ளே நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க சிவன், என்றைக்கு 100 வந்து என்றைக்கு கொடுக்க போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணுவோம். 15-16 வருதுப்பா, பரவாயில்லப்பா, கொஞ்சம் நாளாக தாராளமாகவே கொடுக்கு. வந்துருச்சு வந்துருச்சு, பரவாயில்ல. லோடிங் சிஸ்டம் அருமையான ஒரு லோடிங் சிஸ்டம் இஸ். எவன்டா அந்த டிசைனர், அவனை கண்ணில் காட்டுக்கணும், என் வயிறு எரியுதுரா, என்னடா டிசைன் பண்ணி வச்சிருக்கு, நானே ஒரு டிசைனரா, எனக்கே இது காண்டாகுதுரா, ஐயோ ஐயோ. 100 100 ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. கமான் கமான் கமான், சீக்கிரம் பொமாவனே, நாட் ரெஸ்பாண்டிங்னு மட்டும் வந்துச்சு செத்த நீனு. வந்துருச்சுப்பா, நல்ல வேலை. ஹே ஷீட், ஏர் வி கோ. சான் அண்ட்ரீஸ், ஜிடிஏ சான் அண்ட்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு சீன், ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேப்லெட் ஃபோனு ஷிஃப்ட் அழுத்தி ரன்னு, ஓகே கண்ட்ரோல் கொடுக்குறா. ஃப்ரம் டுடே ஐ எம் கோயிங் டு மேக் சேஞ்சஸ் இன் மை லைஃப், இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் சில பல மாற்றங்களை கொண்டு வர போகிறேன் அப்படின்றான். ஓகே லெட்ஸ் மீ யூஸ் த ஆப் ஐ இன்ஸ்டால். எஸ், நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஓ ஃபைண்டர், டிண்டர் வந்து போய்னா ஃபைண்டராக மாறிடுச்சு. என்ன கருமாந்திர பிடிச்ச ஃபோன்றா, ஏய் எனக்கு இது டிசைன் பிடிக்கல, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எவன்டா அது டிசைன் பண்ணது. சைன் அப், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ $25. சரி சைன் அப், ஐ டோ நாட் ஹாவ் இன் ஆஃப் மே, ஐ நீட் டு ஏர்ன் சம் மணி. ஓ 25 ரூபா காசு கட்டுறதுக்கு நான் வந்து வேலைக்கு போகணும். ம், கெட் இன் அ கார், கோ டு ஒர்க் ஏரியா, 300 மீட்டரில் ஏதோ காட்டுது. சரி இருக்கா காரா, ஓகே என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓ ஜி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே கேமரா மாற்ற முடியுமா, ஓகே என்னடா, ஏ எனக்கு கேமரா மாட்டுறதுக்கு ஆப்ஷன் கொடுங்க. இசட் எஸ்கேப் அழுத்துனா பாஸ்லாம் ஆகாது போல கேமில், ஓகே. ஏ இருறா, ஏன்டா இவ்வளோ ரிவர்ஸ் போகிற, போடா என்கிட்ட 5 ரூபா தாங்க சார் இருக்குது. இந்த 5 ரூபாயை வச்சுட்டு நான் அப்போ வந்து கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க போகிறோம். இது கேமராங்கள் மட்டும் எதாவது மாற்றுறது, என்னடா இறங்கிட்டேன். ஓ இ ரைடு, எஸ்கேப் கண்ட்ரோல்ஸ் இருக்கா, இ வந்து எக்ஸிட்டு, இருங்க வர செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோல், எங்கடா கண்ட்ரோலுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்கல, எவன்டா அந்த டிசைனரு, ஏன்டா இப்படி பண்ணுற, கண்ட்ரோல்ஸுக்குன்னு ஒரு கமாண்டு ஒரு இது வச்சுருக்கணுடா டுட்டோரியலு, ஏன்டா இப்படி பண்ணுற, கேமரா ஆங்கிள் தான் மயிறு மாதிரி இருக்குது. ஐயோ கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு ஒருத்தன் வருவானே, ஓகே ஐயோ ஐயோ எனக்கு இந்த கேமரா ஆங்கிளை யாராவது சரி பண்ணுங்க. இவன் எவ்வளோ ரோடு வச்சுருக்கான், மேப்பு என்ன, என்ன கேமு, என்ன இது, ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. ஓகே போ. ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து பசி இருக்குது, தண்ணி தாக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் இருக்குது, அதுக்கப்புறம் எனர்ஜி இருக்குதுப்பா. 4 பார் கொடுத்துருக்கான், பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுக்காக போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ காசு சம்பாரித்து நம்ம வந்து டேட்டிங் ஆப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டிங் பண்ணுறதுக்கு டோலிஸை பிடிக்க போகிறோம். ஓகே வந்துருச்சுப்போ 50 மீட்ரு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து என்ன பண்ணுறான், அது என்ன வேலைன்னு வேறு பார்க்கணும். இவன் என்ன வேலை பார்க்குறான், படிப்பறி இருக்கிற தற்குறியாக இருக்கானா இல்லை படிக்காத தற்குறி பயிலாக இருக்கானான்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஐயா ஐயா இன்ஜினியர், எனக்கு தெரிஞ்சு நான் சிவில் இன்ஜினியராக இருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. பாஸ் பாஸ், இன்றைக்குள்ளே அந்த பில்டிங் முடிச்சா, ஜாப் சிம்பிள், கம்ப்ளீட் த கன்ஸ்ட்ரக்ஷன் டாக், $10 பர் டாஸ்க், ஓகே டாஸ்க் $10 கொடுப்போனா. ஐயா நான் கொத்தனாரா, ஏனே கொத்தனார் வேலை பார்க்க சொல்கிறான், ஆஹா மண்ணள்ளி போடணுமா, நான் சமாக போங்கடா, இந்த கேமை எவன் டிசைன் பண்ண நாசமாக போடாடி. ஏங்க கொத்தனார் வேலை பார்க்க விட்டாங்க, சிவில் இன்ஜினியராக வந்து தடாய் அதை உடை புதுசாரி திறம் படாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன்னு பார்த்தா, டாக் டு பாஸ் அண்ட் குவிட் த ஜாப், அவ்வளோதானா ஐயா. சரி ஓகே எவ்வளோ தராருன்னு பார்ப்போம். ஐயா ஒரு $20, டூ யூ வாண்ட் டு குவிட் யுவர் ஜாப், லீவு கண்டினியூ. ஐயா காசு, ஓ $25 கொடுத்துட்டா, ஏய் குவிட் பண்ணிக்கிறேன்டா, ஏ $25 வந்துருச்சுடா போதுண்டா, எஸ்ரா லீவ்டா, வேலை விட்டு போகிற முதலாளி, சம்பளம் கொடுத்த முதல் முதலாளி நீங்கள் தான், உடனே சைன் அப், எஸ் மேட்ச், இப்போ வந்து அக்செப்ட். ஓ ஜெஸ்ஸு, ஜெஸ்ஸுக்கு 31 ஏஜ், நான் ஹாய் சொல்கிறேன், ஹாய் அவாரியோ, நம்மளை ஹாய் சொல்லுவோம். ஏய் சாட் ஆப்ஷன் வச்சுருக்கான்ப்பா, நல்லாயிருக்குப்பா, இது ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் டாடி. ஐ எம் குட், ஓகே வாட் ஆர் யூ, வாட் டூ யூ லைக் டூயிங், இட்ஸ் பெட்டர் இஃப், ஓகே ஓகே உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கான்வர்சேஷனை உடனே வா வா நேரில் வான்னு பார்க்கக்கூடாது, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓய் அவங்களே கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த காய நகர்த்தவே வேண்டாங்க, அதுவாக தானாக நடக்குது. ஓகே போட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இல்லை என்னலை அவ்வளோதானா, ஓகேன்னு போட்டேன், முடிஞ்சு, ஓகே கோ டு யுவர் மேட்சா,
எங்கே மேட்ச் இருக்குது அதுக்குள்ளேயா? ஏ இரு டே 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 டே, இந்த கேமரா எங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுங்கப்பா. செட்டு கொடுத்தா என்ன? ஓ இது ஹைட் ஆகுதா? ஐயா முதலாளி மன்னிச்சிருங்க முதலாளி, ரிவர்ஸ் எடுக்க தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்துட்டேன். இருங்க முதலாளி, காரம் முதல்ல எடுத்துட்றேன். டே திருப்புடா, ஒழுங்காக திருப்பி இடிச்சிடாத. இடிக்காம ஓ இடிச்சிட்டானா? இடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடு 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 எடு, முக்காத முக்காத எடு. ஆ எடு, அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. வந்துருச்சு 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 வந்துருச்சு. இதுக்கே எவ்வளோ நேரமா? ஆ போட கரெக்டாக எடுத்துட்டான்டா. அதிசயம் கைஸ், இந்த சைடு தான் காட்டுது, ஹார்ட்டு காட்டுது. ஹார்ட்டை தேடி வரேன் கைஸ், ஹார்ட்டை தேடி. ஓகே எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில. மொதல் எடுத்தோடனே மொதல் மேட்ச்சு. ஓ இதுக்கு தான் அவன் காசு கேட்டானா? $25 கட்டினா உடனே வந்து இதாகிடுதுங்க. நைஸு, ஓகே நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் கேம் வந்து எந்தளவுக்கு கண்டென்ட் வச்சுருக்கான் குறை சொல்கிற மாதிரி இருக்கா. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர. ஆஹா ஓஹோ, என்ன வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கோமா? காஃபி ஷாப்லாம் இல்லையா? ஓ இப்படி குறுக்க போக முடியாதா? ஓ இவர் போட்டிருக்க ரோட்டில் தான் நாங்கள் போகணுமா? என்னடா கதை. ஷிட், ஓகே ஸோ திரும்புவோம். ஆ ஓகே, ஓ இந்த வீடு. ஓகே ஓகே ஓகே, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன். டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து மேடம் வந்து காலியாக போகிறேன். ஏய் வந்துட்டேன். ஓ ஹலோ மேடம். அவ்வளோ மேடம், டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த கேம்லேயே உருப்படியான ஒரே விஷயம் இந்த இவங்க முகம்தான்டா, அழகாக தெரியுதுடா. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாமல் பண்ணியான்னு தெரில, இந்த மேடம் அழகாக இருக்குது. இ ஃபைனலி கேம், நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு கேட்குறேன் நான். ஐயோ நான் என்ன நானே, ஆமாம் நீ வந்து ரொம்ப ஸ்லோ, அவன் கார் மோசமாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்றேன். இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றான். ஆமாம் என்னோடய எல்லாரோட எதிர்பார்ப்பு அருமையாக இருக்கும். நான் வந்து பார்க்குறவங்க வந்து நிறைய காசு வச்சுருக்கணும், உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்கெட் அபவுட் லெட்ஸ் கோ ஃபார் வாக்கா, இல்லை நீ இதான் உன் மனிதாபிமானமா அப்படின்லாமா? ஓகே மறந்துடு வா, வாக் போகலாம் அப்படின்றோம். ஃபக், டேக் த 200 மணி அண்ட் யுவர் செல்ஸ் நியூ. ஓ இங்கே பாருங்கள் மைபி. ஓகே இந்த 200 இதை வச்சுட்டு நீ ஏன் சோறு போட்டுட்டு? ஏய் காசு காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கி தராங்களா? ஐயா அந்த ஆப் நேம் என்னன்னு சொல்லிங்க? ஃபைண்டரா? இந்தா போகிறேன் ஐயா. எங்கிட்ட காசு கட்டி விளாட்லாமா? ஓ பெட் பண்ணி விளாட்லாமா? ப்ரெடிக் வெதர் கார்டு இன் யோர் ஹேண்ட் இஸ் கிரேட்டர் தன் லெஸ். ஓகே இது என்ன கேமு? ஓ இந்த ரவுலட்டா? அக்கா ரவுலெட்லாம் விளாட்றீங்க? அண்ணனுக்கு காசு கொடுங்கக்கா, அண்ணனுக்கா தம்பிக்கு. ஓகே ஓகே இப்போ ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஏ செல்லா இரு நான் வரேன், நான் போயிட்டு சொக்கா வாங்கிட்டு வரேன். வெயிட் 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 யூ வெயிட். ஓகே சொக்கா வாங்கிட்டு சும்மா மாசாக வரேன். ஓகே சொக்கா வாங்குறதுக்குள்ளே நான் கக்கா போயிடுவோம் போலையே. எங்கடா கடை வச்சுருக்கீங்க? 200 meters எங்கிட்டோ காட்டுது, ரோடு வழியாக தான் போகணும் போல். மேப் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். மேப் இருக்கா? ஓ மேப் இருக்குது. ஓ மை காட், என்னடா இது, என்னடா மேப் இது, என்ன மேப்னே தெரில. ஐயோ வீட் சொல்லிட்டேனா? சூப்பர், இதுக்கு தான் கைஸ் வண்டி கவனம் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு கைஸ். இப்போ வந்து எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு? ஐயோ எஃப். ஓ தள்ள முடியுமா? எப்படி தள்ளுறது? ஓ இப்படி. ஓகே போ 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 போ, ஜிங்கு 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 போ 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 போ. இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ. ஆ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ, ரோட்டுக்கு போ. ஆ இப்போ அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சு. ஓகே மேப்லாம் வச்சுருக்கான்ப்பா, பெரிய ஆள் தான் போல. அந்த ஸ்டார் எதுக்கு? 5 stars காட்டுது. போலீஸ் கேஸா இல்லை எக்ஸ்பிஆன்னு தெரில, 5 stars காட்டுது. ஓகே சொக்கா கடைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம்? 100 meters. ஓ மை காட். ஓகே ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள். 1K லைக் அபோவ் வந்துச்சுன்னா இந்த கேமோட செகண்ட் பார்ட் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிட்டிக்கு வந்துட்டேன்ப்பா. ஓகே 58 meters தான் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். நல்லா இருக்குது ஏரியா. எங்கடா இருக்குது கடை? ஒரு ரைட்டு போய் லெஃப்டா? இதோ இங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. கரெக்டாக தான் ரைட் எடுத்திருக்கேன். ஓகே பார்க் பண்ணியிருக்கேன், பார்க்கிங் சார்ஜஸ் போட்டுறாதீங்க, கடை வாசல்லையும் போட்டிருக்கேன். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை நியூ க்ளோத்ஸ். எப்படி சொக்கா வாங்குறது? ஓ ஜிடிஏ மாதிரி நிற்கணுமா? ஓகே ஓகே. ஆ நின்றுட்டேன் ஷாப். ஓகே ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம வந்துக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா $200 இருக்கிறது. $200 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொக்கா மட்டும் வாங்கிடுவோம். டார்ஸோ ரிமூவ் பண்ண முடியுமா? எக்யூப்டு அன்எக்யூப் பண்ணிக்குவா? எக்யூப் இது எர்ரா, அன்எக்யூப் பண்ணுறா. சரி ஓகே 100 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வாங்க முடியாது. சரி ஓகே ஷர்ட்டு மட்டும் வாங்கிக்குவா? ஷர்ட்டு இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் இந்த டார்ஸோ ரிமூவ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே ஷர்ட் இது 50 தாங்க.
இந்த ஷர்ட் போட்டுப்போம் பிளாக்கு, சும்மா கடமைக்குன்னு வாங்குவோம், காசு கொடுத்துருக்கான்ல, ஷார்ட்ஸ் போட்டுக்குவா, இந்த பேண்ட் நல்லா தான் இருக்குது, இதையே நான் ஏற்கனவே வாங்கின பேண்ட்டு தான். ஓகே ஜீன்ஸ் டூ இது கூட நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் காசுப்பா, ஜீன்ஸ் டூவே நல்லாயிருக்குப்பா, இப்போ வரைக்கும் $200 ஆகுது. சரி பைக் கொடுத்துரும் பிச்சைக்காரன் ரைட்டுனே. ஓகே சொக்கா வாங்கிட்டேன் ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், ட்ரை மேட்ச் த்ரூ. ஓ இப்போ மறுபடியும் வேறு ஒருத்தவங்களை பிடிக்கணுமா, ஆனால் காசு இல்லையே. ஓ மேட்ச் டே ஓகே. ஐயோ நான் யார் என்னன்னு பார்க்காமலே அக்செப்டா. சரி ஓகே அடுத்து மேரி. ஐ எம் கோயிங் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், கம் டு அட்ரஸ், ஐ கேவ் யூ அர்ஜென்ட்லி, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ, இட்ஸ் அவர் டெஸ்டினி, வாட் ஸ்பீட் இஸ் திஸ், லெட்ஸ் டாக் விட்டில், ஓகே ஐம் கம்மிங் இமீடியட்லியா. ஐயா எனக்கு இவங்க வேணாம், கேன்சல் பண்ண முடியுமா. சரி ஓகே என்ன ஸ்பீடு, சரி கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்றேன். மனசு விட்டு போயிட்டு ஷட்டப் கம்னோ, இந்த ஓகே நான் வர வர வர. ஏ கைஸ் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஷிட் என்னடா எஸ்கேப் ஆக முடியுது, டாப் டாப். ஏ எஸ்கேப், ஏன் மொபைல் வைக்க மாட்டேங்கிறான், ஹோம் நோ எஸ்கேப் எஸ்கேப். ஐயோ ஐயோ மொபைல் வைக்க மாட்டேங்கிறான் கைஸ், ஸ்டக்கா ஸ்டெக்கெலாம் வலியே, பேக்ரவுண்ட்லாம் ரன் ஆகுறாங்க, நடக்கலாம் ஓடலாம் செய்கிறாங்க. ஏ வாடா வெயிடா போட ஃபோனை வெயிடா, ஷிஃப்ட்டு நோ நத்திங் ஹேப்பன். எனக்கு தெரிஞ்சு கேம் ஸ்டக்குன்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரில, நின்றுச்சு அப்படியே, ஹோம் கொடுத்தாலும் போகல. ஓகே ஓகே ஒரே ஓ நான் மெசேஜ் போடல கேஸ், அவனா ஆட்டோ டைப்பிங் பண்ணுவான்னு நினச்சேன் பட் வரல. 500 meters. சரி ஓகே போவாங்க, மன்னித்து விடுங்க, என் மேலே தான் மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நான் மெசேஜ் டைப் பண்ணாமே வந்து இன்னும் செலக்ட் பண்ணல, அவ்வளோதான், ஆட்டோ டைப்பிங் தானே செலக்ட் பண்ணடா, முட்டு சந்து வச்சுருக்கீங்க இப்படிலாம் இருந்தால் எப்படா ஒரு மனுஷன் கார் ஓட்டுறது. ஓகே ஃபியூல் மட்டும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஐயோ ஃபியூலுக்கும் இது இருக்குன்னு, சாப்பாடு வேறு இருக்குது. ஓகே யாரோ ஒருத்தங்களை அவங்க தெரிஞ்சு அவங்க கடத்தி நம்ம காரை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கா. ஓகே இப்போ வேறு சிட்டிக்கு போகிறேன், வாங்க நம்ம வேலை செஞ்ச இடம் 300 meters இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரே ஒரு வேலைன்னு நினைக்கிறேன், சும்மா மண்ணல்லி போட்டால் காசு தானா, ஏ ஓரமாக போடா. ஓகே இந்த காருக்கு ஃபியூல்லாம் இல்லை போலப்பா, நமக்கு தான் ஃபியூல் போல். ஓகே லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிரைவிங் ஸ்கில்லை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பயங்கரமாக ஓட்டுறேன்னு. இதெல்லாம் வந்து ஒரு கேம் ரெண்டு கேம் விளாண்டா வர டிரைவிங் ஸ்கில் இல்லை, என்ன ஒரு 100 ஒரு 200-300 கேம் நீங்கள் விளாண்டு நீங்கள் ஜிடிஏல எல்லா காரும் ஓட்டி இருந்து இடிக்காமல் ஓட்டுற டாஸ்க் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டைம்லலாம் எல்லாம் விட்டுருவாங்க. பட் ஒரு ரியல் கேமருக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி பூந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா ஜி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியணும், வண்டி ஓட்ட கற்றுக்கணும், டிராஃபிக்லலாம் பூந்து பூந்து வர்றோன்னா தயவு செஞ்சு கேமில் கார் ஓட்டி பைக் ஓட்டி பழகுங்க, செம்ம ஃபாஸ்ட்டாகவே கற்றுப்பீங்க. ஓகே வந்து விட்டோம், பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது பட் ஓகே, டோன்ட் ஜட்ஜ் பை புக் இட்ஸ் பை கவர். ஓகே பேசுவோமா, எப்பா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் யூ, நான் நீ வருவேன்னு ஐ சேட், நான் தான் சொன்னேன் இல்லை நான் தான் வரேன்னு, இன்னும் வளர்றா, உனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நான் அவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற, என்னம்மா வளர்ற, ஓகே எதாவது சாப்பிட்லாம், ஏதாவது நம்ம வந்து உங்ககிட்ட சில விஷயம்லாம் பேசுகிறோம் அப்படின்னு. சரி பேசுவோம் வாங்க, ஏ வண்டியில் உட்காந்துட்டேங்கப்பா. ஓகே ஆனால் காசு இல்லையே என்கிட்ட தான், 0 rupees, $0 பில்லு கட்ட வச்சிருவாளோ, சச்சா அப்படிலாம் இருக்காது கிஸ், அவங்க வந்து பெருந்தன்மைப்பட்டு 200 rupees கொடுக்குறப்போ இவங்க பெருந்தன்மைப்பட்டு நமக்கு பில்லு கட்ட மாட்டாங்களா, எங்கள் என்கிட்ட காசு இல்லை காயக்கா விட்டுருக்கா அப்படின்ற. லஞ்சுக்கு போகிறோமா என்ன, லஞ்சா இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை பிரன்ச்சா என்னன்னே தெரில. ஓகே நம்ம ட்ரெஸ்ஸு கடை ஒருத்தோம்ல அதே கடைக்கு பக்கத்தில் தான் அந்த டின்னர் வச்சு ஹோட்டல் இருக்குது, ஸோ அங்கேயே போயிட்டு சாப்பிட்டுட்டு மேடம் கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசு அப்படின்னு மனசு விட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டிங்கை முடிச்சுப்போம். ஓகே ஒருத்தி நம்மளை வந்து அப்பியரன்ஸை பார்த்து நம்மளை வந்து வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணான் ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து அவன் முன்னாடி கெத்தா ஸ்டைலாக ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பொண்ணோட போய் நிற்கணும். ஓகே இங்கே 40 meters இங்கே லெஃப்ட் எடுப்போம். ஓகே இதோ வந்துட்டோம் அப்படியே இப்படி வாசல்ல நிறுத்துவல்ல. ஓகே வாங்க 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 மேடம், சரி வாங்க மேடமா, வா வா வாப்பா வாப்பா உள்ள வாங்க சாப்பிட வாங்க. ஓகே ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு, ஓ உள்ளே போகணுமா, ஏ யார் ராணினு யார் ராணினு, ஏ இந்த புள்ள எங்கே வாப்புல, ஓகே உட்காருவோமா புள்ள எங்கே உட்காரலாம், ஏ அனிமே ஞா மிச்சி நீசா ஞா அரிகாத்தோ, இவங்கள கேர்ள் ஃப்ரெண்டாக கூப்பிட்டுருந்துருக்கலாமே, ஏ புள்ளா உட்காருவோம், ஓ அங்கே உட்காரணுமா, சாரி கீஸ்
விசிட் ஓகே. அதாவது மனதளவில் நம்மெல்லாம் ஒரே ஆளுங்க தான் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, கொலை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓ இப்போ பேசணுமா? ஓகே. கால் த வெயிட்டர், வெயிட்டர் ஒரு பிரியாணியும் ஒரு தந்தூரி ஒரு சிக்கன் 65, யுவர் ஆர்டர், லெட் அதர் பர்சன் ஆர்டர். அவங்கள ஆர்டர் பண்ணுவோம் இப்போ, ஏன்னா பில்லு கட்ட போகிறது அவங்க தானே. ஓகே. ஏய் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஐ வாண்ட், ஏய் கரெக்டாக சொன்னேன், நான் வந்து வெஜிடேரியன், நல்ல வேலை நீ எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். அவங்க வந்து வெஜிடேரியன் போல. ஓகே. உனக்கு ஹாபீஸ்லாம் என்ன அப்படின்றாங்க, நீ என்னெல்லாம் பண்ணுவ? ஹாபீஸ் கேமிங் இருக்கா, சினிமா, மியூசிக், ஸ்போர்ட்டு, டான்ஸு, என்ன போடலாம், ஸ்போர்ட்டு போடும், நம்மள ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நினச்சா நம்பிடுவாங்க. ஷிஷிஷே எனக்கு இது எதுவுமே பிடிக்காது அப்படின்றாங்க. ஹாபீஸ் என்னென்னா நான் என்னோடய எந்தசியாசம் வந்து போயிடும் அப்படின்றாங்க. உன்னை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்றான். உன்னை பற்றி பேச, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நான் ரொம்ப நீட்டாக இருப்பேன், ரொம்ப வந்து நான் வந்து பார்த்துப்பேன், நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுப்பேன், என்னோடய பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என் காரையும் வைத்து வச்சு. ஓகே, மைசோர் செலக்ட் என்ன ஆர்ட் மியூசியம், எவ்ரி திங் இஸ் ஓகே, ஐ எம் லைங் ஆன் த கிரவுண்டா. ஓ நம்ம வந்து அப்படியே நம்ம அப்படியே விழுந்துட்டோமா? ஓகே, ஃபியூ டைம்ஸ் அரௌண்ட் 20 ரூபா வந்திருக்கு கைஸ், எடுக்க ஐ மேக் த பேமெண்ட், இதெல்லாம் பரவாயில்ல, டேக் த 50 மணி, பை சம்திங் யூர் ஹவுஸ், எனக்காக கிஃப்ட் கொண்டு வா அப்படின்றா. அப்போடா ஃபைனலி கைஸ் ஓசியில் சாப்பிட்டே கைஸ், கோ டு த ஃபர்னிச்சர் ஸ்டோர், வேர் இஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோர், எங்கே 75 மீட்டர் வாங்க காரில் போவோம். ஓகே, நமக்கு ஒரு லவ் மீன் டேட்டிங்கில் நமக்கு ஒரு புள்ள செட் ஆகிடுச்சு, ஏய் இடிச்சிடுவோம் போயிடுங்கிட்டு. ஓகே, அந்த புள்ள 50 ரூபா கொடுத்துருக்குங்க நமக்கு, எனக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வாங்க, அந்த புள்ளையே காசு கொடுத்து எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கினது, நடக்குவா நடக்குவா, எனக்கு நடக்குதே நடக்குதே, இப்போ என்ன பண்ணுவேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் ஈஸ்வரா அந்த மாதிரி. ஓகே, அவளுக்கு $50 கொடுத்துருக்கா, இருக்கிறதே சீப்பாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிட்டு போவோம், ஒரு கிஃப்ட்டு வேறங்க, கொஞ்சம் பார்த்து நமக்கு வந்து இருக்கணும். அவளுக்கு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்குமா, 20 ரூபா ஆமாச்சு, 50 ரூபா கொடுத்துட்டு என்னடியோ உனக்கு இது பிடிக்கும், இது 300, 400, 150, இது என்னது இது, அந்தளவுக்கு நல்லா இல்லையா, காரிட்டு போயிடுவாளே. $100 மேலே தான் எல்லாம் நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குது, ஆனால் 50 ரூபா நம்ம லாபம் பார்க்க முடியாது. ஐயோ சரி இருங்க இருங்க, வர வர வர, நீங்கள் அவளுக்கு வெஜிடேரியன் தானே இதெல்லாம், ஓகே மேபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுப்போம், ஓகேவா, ஸ்கேம் பண்ண மாதிரி ஆகிடுச்சி. ஓகே ஐ பை திஸ், ஓகே நான் இதை வாங்கிட்டேன், இது கிஃப்ட்டு தானே, நம்ம வந்து ஃபர்னிச்சர் தான் வாங்கணும்னு இல்லை. ஓகே, ஸோ 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், போவோமா, கோ டு ஹோம், எஸ் வீட்டுக்கு போவோம். எங்கே இருக்குது வீடு? 500 மீட்டரில் இருக்குது வீடு. எறா வண்டியா, சாப்பாடு சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிக்கணும், எனர்ஜி வேணும், அது மட்டும் பார்த்துக்கணும். ஓகே வாங்க போவோம், முட்டு சந்து தெரிஞ்ச விஷயந்தான்டா, நினச்சேன்டா இந்த ரூட்டு நமக்கு கொஞ்சம் மைண்டில் வரதுக்கு டைம் ஆகும் போல். ஓகே, லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் வாட் டார்கெட் 1K வந்து தட்டி விட்டீங்க, இந்த கேமோட செகண்ட் பார்ட் போடலாம், ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, ரொம்ப டஃப்பாக இல்லை, சிமுலேட்டர்னால் பொதுவாக வந்து நம்மளை வந்து பயங்கரமாக கிரைண்டிங் பண்ண விடுவாங்க, பட் இந்த கேம் ஓரளவுக்கு ஓகே, ஆம்புலன்ஸ் போகுது, ஓரளவுக்கு ஓகேங்க இந்த கேமு, ரொம்பலாம் அவங்கள வந்து கிரைண்டிங் பண்ண வைக்கல, ரொம்ப சீப்பாக இருக்குது, மணி விஷயத்தில் ரொம்ப சீப், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை பார்த்தா லைக் என்ன சொல்கிறது, நிறையா காசு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும், பட் இங்கே பரவாயில்ல, ரொம்ப சீப்பாகவே டக்கு டக்குன்னு அந்த கேமோட கான்செப்டை கொண்டு வந்துடுறேன். ஆமாம், நேராக போகணுமா ரைட்டில் போகணுமா? ஐ திங்க் நேராக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, நேராக தான் போகுது, கரெக்டாக போகிறேன்னு தெரிலையே, தப்பு 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 தப்பு, தப்பாக போகிறேங்க, வீடு அந்த பக்கம் இருக்குது, யூட்டன் அடி, எறா வண்டி திருப்பு, மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் ரோட்டில், இங்கேயே மாட்டிக்கிச்சா? ஓகே, நம்ம அந்த லைஃப் லெஃப்ட் எடுக்கணுங்க, அந்த லெஃப்ட் எடுக்காமல் மாற்றி விட்டுட்டோம். ஓகே இப்படி போவோம், ஏ போச்சுரா போச்சு, இடிக்கு போகிறான் அவன், ஏ ஓரமாக போ, இடிச்சிடாத இடிச்சிடாது, ஓகே இப்படி இருக்கிற மாதிரியே வரீங்களாடா, போங்கடாங்கிட்டு. ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறோமா இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறோமான்னு தெரில, லெட்ஸ் எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஏய் இடிச்சிட்டான்டா, ஓகே இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டுங்க, இந்த ரூட்டு தாங்க கரெக்டுங்க. ஏய் ஆம்புலன்ஸ் உரமாப்போ, தேர்ட் பர்சன் டிரைவிங் கொடுத்துருந்தானா யாரும், நான் நாஸ்தி பண்ணியிருப்பேன் நாஸ்தி, அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் பர்சன் டிரைவிங் கொடுத்துட்டான், அதனால் ஃபஸ்ட் பர்சன் டிரைவிங் ஓகே தான், பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் வச்சு ஃபஸ்ட் பர்சன் விளாட்றப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வந்து கீபோர்டில் ஃபஸ்ட் பர்சன் விளாட்றப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் செட் ஆகாது. எங்கடா ஏதோ வருது, ஆஸ்ட்ரோ வேர்ல்டுன்னு ஏதோ வருது, என்ன இது
எனக்கு தெரிஞ்சு தப்பாக வரேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல குறுக்கு வழி இருக்குது, போக முடியுது நம்மளால். ஏ வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா, வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் வந்துட்டேன். என்னடா வீடு இது, பின்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய வீடாக இருக்க போகுது, இந்த ஓலை வீடு தான் நம்ம வீடு, ஆனால் பக்கத்துலேயே நிறைய வீடு இருக்குது. ஓகே ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ எப்படி உள்ளே போகிறது? ஓ இதுதான் டோரா? ஓ டோரே இல்லையா? ஏய் வாட் இஸ் திஸ்? இப்போ என்ன பண்ணோம், பிளேஸ் த ஃபர்னிச்சர், யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் சைடு த ஹவுஸ். ஓ வீட்டுக்கு வெளியே இருக்கா? எங்கடா இருக்குது ஃபர்னிச்சரா? அது ஃபர்னிச்சர் இல்லைப்பா, 50 ரூபாய்க்கு என்னப்பா ஃபர்னிச்சர், எங்கடா இருக்குது ஃபர்னிச்சரு? ஒன்று திங்க் ஆனோம் ஃபர்னிச்சர் என்ன, அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸு ஃபோட்டோ. நல்ல வேலை சின்ன பொருளாக வாங்கியிருக்கோம், ஒருவேளை இதாக சொல்கிறானோ. இது இல்லையே, இது டேக்கு. ஓ ஓகே, ஆ இங்கே வச்சுக்கிறேன். ஸ்லீப்பா? எதில், இதுலையா? ஏய் இது நான் வாங்கினதே இல்லைடா, இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுடா. சரி ஸ்லீப் எடுப்போம். ஓகே சேவ் ஆகுதுப்பா. ஓகே அடுத்தடி ஆகிடுச்சு. கோ டு த ஷிப்பிங் பிஸ்னஸ் அண்ட் டூ சம் ஒர்க், நீட் $100 டு கெட் ஸ்டார்டட். ஓ $100 வேணுமாங்க அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு? எங்கே, எவ்வளோ தூரம் அது? ஷிப்பிங், ஷிப்பிங் பிஸ்னஸ் எங்கடா இருக்குது பிஸ்னஸ்? இது என்னது, இது ஏதோ காட்டுறான். ஓ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மணி காட்டுதில்ல, 61 மீட்டர் தான். ஷிப்பிங் சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கா, அதுக்கு போய்ட்டு $100 வர வரைக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கணுமா? இது ஓ இது வீடு வாங்குறதா? ஓ வீடு வாங்குறது, $250 இருந்தால் இந்த வீடு வாங்கிடலாம். ரைட் ரைட் புரிஞ்சது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 228 மீட்டருக்கு ஏதோ காட்டு, இது என்னது? ஏ ஏறா ஏறா, நானே வரேன்டா. இது என்னன்னு மட்டும் பார்த்துப்போம். வாட் இஸ் திஸ், என்னது இது, என்ன கருமண்டா இது, இங்கே இருக்கடா எனக்கு காமிச்சிச்சு. ஏய் ஓ வாங்க கடையா இது, ஷிப்பிங் நினச்சேன்னு இந்த வேலை நினச்சேன், சாரி. இது ரெண்டுமே இல்லை. அப்புறம் நான் எங்கே போகிறது மேப்பில் பார்ப்போமா? ஹோமு, ஹவுஸ் ஆஃபீஸில், ஷிப்பிங் ஜாப். ஷிப்பிங் ஜாப்னா என்ன கலரு? டே மார்க் பண்ண விட்றா என்ன? இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஓ நான் அங்கே இருக்கேன், ரோட்லேருந்து வந்து அந்த ப்ளூ கலர் ட்ரக் இருக்குல்ல, அதான் ஷிப்பிங் ஜாப்னு போட்டிருக்கு. அப்போ நான் வந்து ஓகே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, வாங்க போ, அது என்ன வேலைன்னு பார்ப்போம், ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இவர் சரிப்பா, மேப்பில் அப்பப்போ பார்த்துப்போம் கரெக்டாக போகிறோமான்றதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிப்போம். இங்கடா ரோடு இருக்குது, இதுதான் ரோடா? ஓகே ரோட்டை பிடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியாக போகணுன்னா, ஒன் செகண்ட் மேப்பு. ஓகே இந்த ரோடு வழியே அப்படியே ஒரே ரோடு தான், எங்கேயும் வளையாமல் ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே புரிந்துதா? வாங்க போ. ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். $100 வரணும் கண்டிப்பாக, அது ஈஸியாக தான் இருக்கும் அந்த வேலையும், டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது இந்த கேம், பெருசாக மணிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. ஐ மீன் கிரைண்டிங்க்கு சொல்கிறேன், மணினா நான் அதை கிரைண்டிங், நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் வரும் அப்படின்ற மாதிரி ரியலிஸ்டிக்காக கொடுத்து வச்சுருப்பான். ஒரு சில சிமுலேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லெவல் வர்றதுக்கே 4-5 பார்ட் வீடியோ, அதாவது மீன்ஸ் ஒரு 1 ஹவர் ஆகிடும்ல. இப்போ கேம் ஆரம்பித்த 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து தெரியுது இல்லை இதான் போகணும். ஏ இருப்பா இருப்பா இருப்பா. இப்போ ரோடு படி பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். ஓகே ஆ ஸோ லெஃப்ட் எடுப்போமா? நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வேண்டாம், நம்ம வந்து போயிடும் ஷிப்பிங், வேறு ஒரு வேலை இருக்குது, கரெக்டாக தான் போடுறேன். ஆ பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக போகிறேன்ப்பா. அது மேப்பில் காட்ட மாட்டேங்குது, இது காட்டுது அது காட்ட மாட்டேங்குது. ஓகே இந்த காரை வச்சுக்கிட்டு, காரை வச்சுருக்கானே பரவாயில்ல, அது வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்டார் 4 ஆகிடுச்சு கிஸ், 3-5 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டார் ஆகிடுச்சு. ஓகே ஸோ $100 வரணும். ஆ வந்துட்டோம் வந்துட்டோம், தான் காட்டுது பாருங்கள், இதுதானே? ஆ இதான்ப்பா இதான்ப்பா. ரோடு எங்கடா காணோம்? இங்கே. ஓ இங்கே ஒரு இது இருக்குது, சரி இருங்க. இந்த ஷிப்பிங் சிம்பிள் போட்டது லாரி சிம்பிள் தான் போட்டிருந்தான். ஆ இதா 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 இதோ. ஏய் இது இந்த இவ வீடு இல்லை, $200 கொடுத்தாலே அவ வீடு தானே இது? ஆ சி வீடு இல்லை, கெசைனோ அது. ஓகே ஓகே. ஏய் பாஸ் ஓகே, நீ 100 வெஹிக்கிள் டெபாசிட்டாக கொடுக்கணும் அப்படின்றான். ஓகே ஸ்டார்ட். என்ன பண்ணோம், டோன்ட் இன் ஆஃப் மணியா? ஆனால் $100, ஓ $100 இருந்தால் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்குன்னா $100 வேணுமா? அப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தோன்னா நமக்கு வந்து 25-25 ரூபா கிடைக்குமா, அதை 4 வாட்டி பார்க்கணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து இது கார் கூட வாங்கிக்கலாம் போலப்பா. ஓகே ஸோ எஸ் எஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும், அந்த காசு ஏய் பெட் பண்ணுவோமா? இருக்கிறீங்க வர வரோம் சூதாடி நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். $20 இருக்குது, இதை வந்து நான் எப்படியாவது $100 மாற்ற போகிறேன். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இதில் என்ன கேம் விளாடலாம்? இது என்னடா உள்ளே, என்ன பாத்ரூமா இது? ஓ எம்டி ரூம்.
இது விளாடுவோமா, இது இது வந்து என்ன நம்பரில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த கேம் எனக்கு தெரியாது, பட் இந்த கேம் நான் வேணால் விளாட்றேன். ஸோ நான் எவ்வளோ பெட் பண்ணுறேன்னா ப்ளே கொடுப்போம், இ ப்ளே ஆ எவ்வளோ பெட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு 10 ரூபா 5 ரூபா 4 ரூபா வைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து என்ன சொல்லணும், ஹையர் லோவர் ஈக்குவல்னா ஈக்குவலாக இருக்குன்றேன். ஓ ஓ ஓகே, ரெண்டு பேர் சேம் கார்டாக இருந்தால் ஓகே 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 புரிஞ்சிச்சு. ப்ரெடிக்ட் பண்ணுறது மறுபடியும் 4 ரூபா வைப்போம், ரெண்டு மடங்கு ஹையாக இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா லோவாக இருக்குன்றேன். ஓகே முடிஞ்சு, இருங்க வரேன். ஹையராக இருக்கும், ஐயரு காசடு 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 4 ரூபா ஜெயிச்சிருக்கேங்க. ரைட் ரைட், இப்படியே வந்து 10 ரூபா வைப்போம். இப்போ கணக்கு போடும், ப்ரெடிக்ஷன் கேமில் நான் கிங்குடா. ஹையர் ஆடங்குனியா, 6 வச்சுட்டாண்டா ஷெட். ஓகே இப்போ எவ்வளோ, 2 ரூபா தான் இருக்கா, சரிடா 2 ரூபா கடைசி 2 ரூபா ஈக்குவலாக இருக்கும்டா. போச்சுடா போச்சு, மொத்த காசும் போச்சு. யூ டோன்ட் ஹாவ் மணி, பிச்சைக்காரனாக இருக்கிற அப்படின்றாங்க. காசு இல்லைக்கா, காசு கொடுக்கா ஏக்கா, காசு கொடுக்கா ஷெட். ஓகே ஸோ இந்த கேம் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1K அபோவ் வந்துச்சுன்னா இந்த கேமோட செகண்ட் பார்ட் போட்டுருவேன். ஸோ எஸ் திஸ் இஸ் ஓகே. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ திஸ் கேம் ஒன்லி வைல், ஓகே கன்ஃபார்ம், ஓகே தி கேம் ஒன்லி சேவ் வைல், ஓகே. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ எஸ் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து இங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஒருவேளை லைக் தான் டார்கெட் ரீச் ஆச்சுன்னா, இல்லை நிறைய பேர் சொல்லுங்கள் இந்த கேம் நல்லா இருந்தா இல்லையான்னு சொல்லி.